ஸ்ரீராம் எத்தனை பேருக்கு தெரியும், ஹனுமர், ராமர் மற்றும் பனானா லீஃப் அதாவது வாழை இலைக்குள்ள ஒரு கதை. ஒரு நாள் வந்து போரெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் ராவணனை வதம் செஞ்சு அந்த போர்லாம் முடிச்சுட்டு அயோத்தியா நாட்டுக்கு வந்தோடனே ஒரு பெரிய பேங்க்வெட் ஹால் மாதிரி ஒரு பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. சாப்பாடுலாம் கண்டிப்பாக அவர் வந்துட்டார்ல, ஒரு பெரிய செலிப்ரேஷன் செய்யணும் இல்லையா. அப்போது அந்த டைமில் ஹனுமர் ரொம்ப சந்தோஷத்தில் அங்கங்கே ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணுறாரு, சீட் அரேஞ்ச் பண்ணுறாரு, உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி எல்லாரையும் பார்த்துட்ருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம ராமர் கவனிச்சிட்டே இருக்கார், இவன் எப்போ பார்த்தாலும் எனக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமர் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவரும் சொல்லுங்கள் பிரபு அப்படின்னு சொல்லிக்கிட்ட வந்தோடனே நீயும் என் கூட இலையில் உட்காந்து சாப்பிடு, கொஞ்சம் நேரம் ஓய்வுடு அப்படின்றாரு நம்ம ஹனுமர். ஹனுமரோட பிளான் என்னென்னா, ராமர் சாப்பிட்டு மிச்சம் வச்ச சாப்பாடை தான் சாப்பிடணும், அதுதான் உலகத்திலே ரொம்ப ருசியான பிரசாதம், அதை தவிர எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வச்ச மிச்ச சாப்பாடை சாப்பிடணுன்றது தான் ஹனுமரோட பிளான். ஆனால் ராமர் கூப்பிட்டு பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுன்றாரு, அதுவும் ஒரே இலையில் சாப்பிடுன்னு கேட்குறாரு. நம்ம ஹனுமருக்கு ஒத்துக்கவே முடியல, நான் உன் சேவகை, நான் உன் சர்வன்ட்டு, உன் பாதத்திலே இருக்கிறவன், என்ன போய் உன் இலையில் உட்காந்து சாப்பிட சொல்கிற, இது கொஞ்சமாவது தகுதியாக இருக்கா அப்படின்னு சொல்லுவார். ராமர் சொல்லுவார், என் பக்தர்களும் கடவுளுக்கு சமமானவங்க, உன்னை யார் வணங்கினாலும் என்னை வந்து சரணடைய தான் போகிறாங்க, அதனால் எதுவும் நினைக்காம என் கூட உட்காந்து சாப்பிடு ஹனுமன் அப்படின்னு ஆசையாக கேட்குறாரு. ஹனுமரோ, நீங்கள் எவ்வளோ தான் என்னை புகழ்ந்தாலும் நான் உங்கள் ஈடாக முடியாது, நான் எப்போ உங்கள் பாதத்தில் இருக்கிறவன் தான் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ணுவார், அந்த இலைக்கு நடுவில் ஒரு விரலால் ஒரு நடுவு விரலால் ஒரு கோடை கிழிப்பார். அதுதான் வாழை இலையில் நடுவில் ஒரு லைன் எப்போவும் இப்போ வரைக்கும் சிம்பலைஸ் பண்ணுது. அதாவது அந்த வாழை இலை என்பது ஒன்று தான், ஆனால் ரெண்டாக நமக்கு காட்சி கொடுக்குது. அதே மாதிரி தான் சொல்லுவாங்க, ஹரிஹரன் என்பது ஒன்று ஆனால் நமக்கு ரெண்டாக காட்சி கொடுக்குது. ஹனுமன் யார், நம்ம சிவபெருமான். ராமர் யார், நம்ம விஷ்ணு. அவங்க ரெண்டு பேரும் ஒன்று ஆனால் ரெண்டாக நமக்கு காட்சி கொடுக்குறாங்க, அவ்வளவு தான். அவங்க ரெண்டு பேர்ட்டோட ஒத்துமையை காட்டுறதுக்கு தான் இந்த வாழை இலையில் ஒரு சிம்பலைஸாக இருக்குது. ஸோ ஹனுமரை பெருமைப்படுத்தி, ஹனுமரை கூட என் கூட உட்காந்து சொல்லி சாப்பிட சொல்லி, ஹனுமர் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு தன் ராமரை வணங்கி வாழ்நாள் முழுக்க இப்போவும் சிரஞ்சீவியாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். ஜெய் ஹனுமன்.